வணக்கம். என் பேர் வந்து ஜெயமேரி. கொரட்டகிரி கிராமம், தேன்கனிக்கோட்டை வட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம். எங்க கிராமத்தை சுற்றியுள்ள 8 கல்குவாரிகள் அரசாங்கத்தோட அனுமதியின்றி எல்லாம் இல்லீகலா நடந்துட்டு இருக்குது, சட்டவிரோதமா நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட கனிம வளங்களை கடத்திட்டு அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு கடத்தி எடுத்துட்டு போறாங்க. அதை நாங்க தட்டி கேட்க போனா முன்னாடி நின்று பேசுற ஒவ்வொருத்தரும் மேலையும் காவல்துறை வந்துட்டு கடுமையா நடவடிக்கை எடுக்கிறாங்க. நைட்ல வந்துட்டு பக்கத்து வீட்டுல எங்க வீட்டுல எல்லாருமே விசாரணைக்கு போடுறாங்க. பொய் வழக்குகள் வந்து ஜோடிச்சு அடுக்கடுக்கா பொய் வழக்குகள் போட்டு எங்களை மிரட்டிட்டு வராங்க. பகிரங்கமாவே காவல்துறை எங்களை மிரட்டுது. இன்ன வரைக்கும் எங்க மேல எங்க ஊருக்கார மக்கள் மேல ஒரு 7 வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறமா எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, ஆய்வு பண்றதுக்கும் வரல. இம்மிடியேட்டா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு எங்களுக்கு உடனடியா இந்த 2 நாட்கள் ஆய்வு செஞ்சு, ஏன்னா ஆய்வு ஏன் அங்க கேக்குறோம்னு சொன்னா, ஆய்வு செஞ்சாவே உடனடியா அந்த கல்குவாரிகள் வேலையை உடனடியே நிறுத்திடுவாங்க. ஒரு அந்த டெப்த் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கல்குவாரிலையும் நாங்க தெரிஞ்ச விஷயம் ஒரு 32 மீட்டர் தான் எடுக்கணும். ஆனா பாக்க போனா 150, 200, 500 மீட்டர் அளவு டெப்த் எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே இல்லீகல். பக்கத்திலே வந்துட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ மதனகிரி முனீஸ்வர கோயில் ஒண்ணு இருக்குது. 1000 மக்கள் வந்துட்டு இந்த மாவட்டத்திலயும் வெளி மாவட்டத்திலயும் இருந்து எங்க கோயிலுக்கு வர்றாங்க. அந்த கோயில ஒரு மலை மேல இருக்கு, அந்த மலையை பாதிக்கு பாதி எல்லாமே குடைஞ்சு எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாசம் போச்சு அப்படின்னு சொன்னா அந்த மலையில ஒரு பாக்ஸ் போட்டுதான் எங்க சாமியை நாங்க வைக்கணும். அந்த நிலைமையில இருக்குது. பக்கத்துல வந்துட்டு ஓடை இருக்குது. அந்த கழிவு எல்லாமே அந்த கல்குவாரியில அவங்க பயன்படுத்துற அந்த தூசு மாசு எல்லாமே அந்த ஓடையில கலந்து அந்த ஆடு மாடு விவசாயம் பண்ற நிலங்க ஒண்ணுமே விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு பாலைவனமா மாறி போச்சு. ஏன்னா இந்த பக்கம் உங்களுக்கே தெரியும், நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மக்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே விவசாயம் மட்டும்தான். இந்த விவசாயத்தை சார்ந்துதான் நாங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விவசாயத்தை சார்ந்துதான் நாங்களும் எங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே அடங்கி இருக்குது. அதனால வந்துட்டு இந்த கல்குவாரினால அந்த அதிகப்படியமான வெடி சத்தம் வர்றதுனால அந்த மாசு காற்று சுத்தி அந்த வெடி வைக்கும் போது அந்த கற்கள் வந்துட்டு அந்த ஆடு மாடுங்க மேல விழுந்து ஆடு மாடுங்களும் செத்தும் போயிருக்குது. அதுக்கு எங்க ரெக்கார்ட்ஸும் இருக்குது. பக்கத்துலயே வந்துட்டு ஊர் இருக்குது, புதுசா கட்டிருக்கிற கடன் வாங்கி கட்டிருக்கிற வீடுங்க கூட எல்லாமே விரிசல் விட்டு எல்லாமே இடிஞ்சு போற நிலைமையில இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் அந்த மாசு காற்றால கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு கருக்கலைப்பு நடந்திருக்குது. அந்த கிரஷர்ல இருந்து எடுத்துட்டு வந்த எம் சாண்ட் பி சாண்ட் அந்த ஜெல்லி எல்லாமே எங்க ஊர் வழியா தான் போகுது. மாற்றுப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியாளர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு அமைதி பேச்சுவார்த்தையின் போது எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு குவாரைக்கும் மாற்றுப்பாதை இருக்குதுன்னு. ஆனா எந்த ஒரு மாற்றுப்பாதையும் பயன்படுத்தாம ஒவ்வொரு கிரஷர்ல இருந்தும் ஒரு நாளைக்கு ஒரு 25 to 50 வரைக்கும் தான் கனரக வாகனங்கள் எடுத்துட்டு போறதா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 1600க்கும் மேல கனரக வாகனங்கள் இரவும் பகலுமா தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதனால எங்களால நிம்மதியா தூங்க முடியறதில்ல. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுல தூங்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு 100 பிள்ளைங்க 1வதுல இருந்து 5வது வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. அந்த ரோட்டை ஒட்டி அந்த பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில பிள்ளைங்க படிக்க முடியறதில்ல, கவனம் செதறது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா லாரி கண்டினியூவா வந்துட்டே இருக்குது. பிள்ளைங்களோட எதிர்காலமா சுத்தமா பாதிக்கப்படுது. நாங்க எல்லாம் கூலி வேலை செய்யறோம். கூலி வேலை செஞ்சு எங்க பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்ட்டு ஸ்கூல் கண்டுனா அந்த பிள்ளைங்க படிக்கிறது இல்ல. அது அவங்க முறையான ஒரு பாதுகாப்போட கூட அந்த வண்டிகளை எடுத்துட்டு போறது இல்லை. அந்த எம்சாண்ட் எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு தண்ணியை தெளிச்சு ஒரு கவர் போட்டு எடுத்துட்டு போனோம். அதுவும் அவங்க வந்துட்டு செய்யறதே கிடையாது. எல்லாமே வந்துட்டு முறைகேடான சட்ட விதி மீறல்களை இது பண்ணிட்டு தான் பண்ணிட்டு வர்றாங்க. அதனால தயவு செஞ்சு வந்துட்டு பொதுமக்கள், இது எங்களுடைய கோரிக்கை மட்டும் இல்ல, நாங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்மளுடைய எதிர்காலத்துக்காக. நம்ம கஷ்டப்படுறது, நம்ம பேசுறது, நம்ம பொழைக்கிறது எல்லாமே வந்து நம்ம குழந்தைகளுக்காக மட்டும்தான். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்துட்டு கஷ்டப்படுறோம். அதை வந்துட்டு மனசுல வச்சுக்கோங்க. நம்மளோட இயற்கை வளமே இல்லை. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம்னா மலையும் மலை சார்ந்த பகுதி மட்டும்தான் இருக்கும். இப்ப திரும்பி பார்த்தா எங்க பார்த்தாலும் வந்துட்டு குவாரை. அரசாங்கம் வந்துட்டு அனுமதி கொடுத்துருக்கு ஒரு குவாரைக்கு அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த பக்கத்திலேயே வந்துட்டு இந்த ஆட்சியாளர்கள் செய்யற ஊழல்ல இது அந்த மாதிரி இதுல வந்துட்டு மறைமுகமா ஒரு குவாரைக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருந்தா பக்கத்திலே 10 குவாரை
அது செஞ்சுக்கறாங்க அது அவங்கவங்களே எல்லாம் இல்லீகலா பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொதுமக்களும் வந்துட்டு அந்த கிராமத்துல நம்ம ஊர்ல எல்லாமே வில்லேஜ் மட்டும் தான் இருக்கு தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எல்லாமே வில்லேஜ் பீப்பிள்ஸ் தான் இருக்குது நிறைய வில்லேजेस தான் இருக்குது அதனால கிராமத்தை சுத்தி எல்லாம் மலைகள் இருக்குது மலைகளை வந்து காப்பாத்துங்க அந்த மலை இருந்தாதான் மழை வரும் மழை வந்தா மட்டும் தான் ஆடு மாடு நல்லா இருக்க முடியும் விவசாயம் பண்ண முடியும் இப்பவே 1 கிலோ அரிசி வந்துட்டு 70 ரூபாய் 1 கிலோ அரிசி வந்துட்டு 70 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் இன்னொரு 10 வருஷம் போச்சுனா 1 கிலோ 500 ரூபாய் ஆனாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது விவசாயம் சுத்தமா அழிஞ்சிட்டு இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு தயவு செஞ்சு யாருமே இந்த விளைநிலங்களை வந்துட்டு விக்கிறதுக்கு யாருக்குமே துணை போவாதீங்க விவசாயத்தை வந்துட்டு காப்பாத்துங்க இந்த இயற்கை வளத்தை வந்துட்டு காப்பாத்துங்க இந்த இயற்கை வளங்களை இந்த கனிம வள கொள்ளைய தடுத்து நாங்க இந்த போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க எங்களுடைய கோரிக்கை வந்துட்டு நியாயமான முறையில நாங்க மாவட்ட ஆட்சியரிடையும் ஆட்சியர்கிட்டையும் ஒவ்வொரு முறை நாங்க அனுமதிச்சு ஒவ்வொரு முறை நாங்க கேட்டுட்டே இருக்கிறோம் எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை வந்துட்டு இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியாளர் வந்து ஜெயச்சந்திர பானுரெட்டி அவர்கள் தயவு செய்து மிகுந்த ஒரு வருத்தத்தோட சொல்றோம் எங்களை மிரட்டுறது உருட்டுறது எல்லாம் விட்டுட்டு உங்களுடைய பணியை வந்துட்டு நல்லபடியா செய்யுங்க மக்களுக்கு உங்களோட சேவை வந்துட்டு மிகவும் தேவை ஏன்னா நாங்க வந்துட்டு எந்த ஒரு போராட்டத்தையும் விருப்பப்பட்டு ஏத்துக்கிறது இல்ல நாங்க ஒரு நாளைக்கு கூலிக்கு போனா 250 ரூபாய் வருது ஆனா நாங்க சென்னைக்கு போயிருக்கிறோம் எப்படி போகணும் எப்படி வரணும்னு கூட தெரியாது பாதி பேர் பஸ்ல பாதி பேர் ட்ரெயின்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கிறோம் இப்ப ஸ்கூல் போற பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க பிரெக்னட் லேடிஸ் உட்பட வயசானவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க பெண்கள் பெண்களுடைய அவ்வளவு பிரச்சனையும் நாங்க சென்னையா பார்க்கவே இல்லை மெட்ராஸ்னா எங்கன்னே தெரியாது ஆனா நாங்க அங்க போய் ஒரு முடிவு கிடைக்கணும் எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சென்னை தலைமையகத்துக்கும் போயிட்டு நாங்க ஒரு மனுவா கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அவங்களும் உறுதி அளிச்சிருக்கிறாங்க கூடிய விரைவில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் இந்த சட்ட விரோதமா நடக்கக்கூடிய அந்த கல் குவாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதி அளிச்சிருக்கிறாங்க அதனால நாங்க கேட்கறது என்னன்னா இந்த கனிம வள கொள்ளைய வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும் எங்க கோட்டகிரி கிராமத்தை சுத்தி உள்ள அந்த 8 கல் குவாரிகள்லயும் எல்லாமே முறைகேடா நடந்துட்டு இருக்குது ஆய்வு செஞ்சு அதுக்கு வந்து முறையான ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கோட்டகிரி கிராம மக்களுக்கு வந்து உயிர்ப்பிச்சை கொடுங்க எங்களுக்கு வாழ்றதுக்காக ஒரு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை வந்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் என் பேரு மஞ்சுநாத் கோட்டகிரி கிராமத்தை சார்ந்தவங்க கோட்டகிரியில நடக்கக்கூடிய அக்கிரமம் அராஜகம் ஒரு கைகூலிகள் செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து மிக வருந்தத்தக்கது ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க அங்க 1000 பேர் குடியிருக்கோம் 200 வீட்டுல வசிக்கிறோம் 200 வீடு இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி அதாவது விஓஓ தாசில்தாரோ இல்ல கலெக்டரோ சப் கலெக்டரோ யாராவது அங்க ஒரு வீடு இருந்திருந்தா எங்க பிரச்சனை தெளிவா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப அவங்க கஷ்டப்படுறது பொதுமக்கள் தானே எக்கேடு கெட்டு போனா எங்களுக்கு என்ன அப்படின்னு கண்டுகொள்ளாத ஆட்சியர் எந்த ஒரு பிரச்சனையுமே எடுத்து கேட்காத சாராட்சியர் கலெக்டர் சார் உத்தரவிட்டோம் அதை நடைமுறைப்படுத்தாத சாராட்சியர் ஆய்வு செய்யறோம் நாங்க அதாவது எப்ப கேட்டாலும் உங்களுக்கு முறைப்படி நாங்க ஆய்வு சொல்றோம் சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் ஆய்வு பண்ணல கலெக்டர் சாரே சொல்றாங்க இல்லீகலா அதாவது ஈசி இல்லாத 6 கல்குவாரைகள் இயங்குது அப்படின்ட்டு அந்த 6 கல்குவாரையை உடனடியா மூடக்கோரி தான் எங்களுடைய போராட்டம் 1-5 இந்த பிஞ்சு முகங்களை பாருங்க 100 பசங்க இருக்காங்க அந்த 1-5 கிளாஸ் படிக்கக்கூடிய கல்வி கொரட்டிகேரி கிராம நடுவழியா கனரக வாகனம் வருது அதை நாங்க 1 ஆண்டு காலமா எங்க வேலை விவசாயம் கல்வி எல்லாமே விட்டு அறவழியில போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம் அந்த 1 ஆண்டு கால முடிவு இனிமே எதுவுமே கிடைக்கவில்லை போராட்டம் நடத்தினா ஒரு அதிகாரியோ இல்ல அந்த கோராவுடைய அசோசியேஷன் லீடரோ வராங்க எங்களுக்கு வந்து ஒரு உறுதி அளிக்கிறாங்க என்ன உறுதி அளிக்கிறாங்கன்னா அந்த அதாவது அந்த நாள்ல நீங்க கலைஞ்சு போங்க உங்களுக்கு தேவையானதை நாங்க செஞ்சு தரோம் இது உறுதி இது மேல நாங்க உங்க ஊர் வழியா கனரக வாகனம் இயக்க மாட்டோம் அப்படின்னு அசோசியேஷன் சம்பங்கி அவர்கள் உறுதி அளித்தார் உறுதி அளித்ததன் பேரில 8 நாள் அந்த குற்ற மலையில கூட பதம் பார்க்காம நாங்க அங்க தொடர் போராட்டம் நடத்தினோம் அவரை பேச்சை நம்பி நாங்க வெளியே வந்தோம் இன்னைக்கு என்னன்னா அவர் கண்ட இடத்துல எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு ஏதோ அவர் ஒண்ணுமே செய்யாத மாதிரியும் ரொம்ப நல்லவர் மாதிரியும் எல்லா இடத்துலயுமே தெளிவா பேட்டி கொடுக்குறாரு என்னன்னு கொடுக்குறாருன்னா எங்களுக்கு கோர்ட் ஆர்டரு கோர்ட் ஆர்டர் எப்படி வந்துச்சு கோர்ட் ஆர்டரு ஜட்ஜ் அவர்களே ஏமாத்தி முகலூர் மேல முகலூர்ல இருக்கிற சர்வே நம்பரை தூக்கி விவிபி ப்ளூமாண்ட் அப்படின்ற ஒரு எஸ்எஸ்பி ப்ளூமெண்ட் என்ற ஒரு கல்குவாரை மேல போட்ட வழக்கு அந்த கல்குவாரிக்கு ஆல்ரெடி 3 வழக்கு இருக்கு அந்த ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்து கோர்ட்டுக்கேரியில ஜாயின் பண்றீங்க சம்பந்தமே இல்லாத ஒண்ணுக்கு ஒண்ணுக்கும் சேர்த்து ஜட்ஜை ஏமாத்தி
நீங்க அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோ நாங்க ஹைகோர்ட்டுடைய உத்தரவை மதிக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்த மாதிரி அந்த ரெண்டு கல்குவாரியை முதல்ல ஆய்வு பண்ணுங்க. அதுக்கப்புறமா இல்லீகலா நடக்கக்கூடிய அந்த ஆறு கல்குவாரியை மூடுங்க. அதுக்கப்புறமா வந்து எங்க பிஞ்சு முகங்களை உங்களுக்கும் நெஞ்சம் இருந்தால் உங்களுக்கும் சிறிதளவு கருணை இருந்தால் இந்த பிஞ்சு முகங்களுக்கு கல்விக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அதாவது இந்த 100 பேர் கல்வி வந்து பாதிப்படையுது. நாங்க மறுபடியும் கெஞ்சி மண்டாரிதா கேட்டுக்கிறோம், உங்ககிட்ட பணம் இருக்கு, எங்க கிட்ட பணம் இல்லை, எங்க கிட்ட இருக்கிறது 1000 பேர் ஜனம் மட்டும்தான் இருக்கு. பொதுமக்கள் நாங்க அறவழியில போராடிட்டோம், இப்ப கெஞ்சி கேட்கிறோம். லாஸ்டா கடைசி தடவையா கேட்கிறோம், எங்க குழந்தைங்களுக்கு கல்வி வேணும். எங்களுக்கு அது ஒரே பள்ளிக்கூடம் தான் அங்க இருக்கு. எங்க பள்ளிக்கூடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாலையை ஒட்டிதான் இருக்கு. அதனால தயவு செய்து அந்த வழியா வாகனம் இயக்காதீங்க, நீங்க மாற்றுப்பாதையை பார்த்துட்டு போங்க. ஏதாவது உங்களுக்கு அந்த ரெண்டு பிரஷர் அனுமதி இருக்கிறது, ஆனா நீங்க மாற்று வழி பார்த்துட்டு போங்க. அது தவிர்த்து இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்க அநியாயம் செய்யறோம் அப்படின்னு நினைச்சா இந்த பிஞ்சு குழந்தைங்களை விட்டு நாங்க 900 பேரும் உயிர் தியாகம் செய்ய ரெடியா காத்துக்கிட்டு இருக்கோம், சுத்தமா இருக்கும். அதாவது இங்க இருக்கிற விவசாயிகளாகட்டும், வேலைக்கு போகிறவங்க ஆகட்டும், படிச்சவங்க இளைஞர் ஆகட்டும், யாருமே இங்க பெரிய பொறுப்புலையோ இல்ல பெரிய அதிகாரிகளோ, நாங்க எங்கெல்லாம் எல்லாருமே விவசாயம். சோ நாங்க எல்லாருமே மொத்தமா சேர்ந்து எங்க உயிர் தியாகம் சிஎம் ஐயா கிட்ட மனு எழுதி கொடுத்துட்டு கருணைகளை செய்ய கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்க உயிர் தியாகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேற்படி நீங்க ஏதாவது இந்த வழியதான் வாகனம் இயக்கணும், இயக்குறதும் இயக்காம இருக்கிறதும் எங்க மேல பொய் விளக்கு போடுறதும் உங்க கையில தான் இருக்கு. அந்த இப்ப போடப்பட்டிருக்கிற 6 பொய் விளக்குகளை நாங்க அஞ்ச மாட்டோம், இன்னும் 10 பொய் விளக்கு கூட போடுங்க. நாங்க எந்த வித தப்புமே பண்ணல, எந்த ஒரு மது விற்பனைக்கோ இல்ல கஞ்சா வியாபாரிக்கோ இல்ல திருடுறதுக்கோ இல்ல கொள்ளடிக்கிறதுக்கோ நாங்க வந்து இந்த விளக்க வாங்கல. நியாயமான போராடி 6 விளக்க வாங்கியிருக்கேன். இந்த 6 விளக்குக்கும் எங்க பொதுமக்கள் போட்டிருக்கீங்க, எங்களுக்கு பெருமையா இருக்கு. எப்போ இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் எங்க உயிர் பிரியும், அது உங்க ரவுடி உங்க கைக்கூலி ஆட்களால பிரிஞ்சாலும் பிரியும், காவல்துறை அராஜகத்துல லாக்அப் டெத் நடந்தாலும் நடக்கலாம். இல்ல இது எல்லாமே வேணாம், டெய்லி சாவறதை விட அங்க நொந்து நொந்து டெய்லி நாங்க சாவறதை விட அந்த டஸ்ட்லயும் அந்த வெடி மருந்து சத்தத்திலையும் சாவறதை விட நாங்களே கொன்னுறோம் அவங்களோ அப்படின்னு உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்களே கொன்னாலும் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். ஒன்னா இந்த 900 பேரை நீங்க கொன்னுடுங்க, அதுக்கப்புறம் அந்த வழியை கனரக வாகனம் எடுத்துட்டு போங்க. நாங்க வரவேற்கிறோம். நீங்க வாழ்ந்த மாதிரியும் இல்ல, நாங்க வாழ்ந்த மாதிரியும் இல்ல, எங்களை அமைதியா வாழ விடுங்க, இல்ல நீங்க அமைதியா இருங்க, ஏதோ ஒரு வழிக்கு முடிவு கட்டணும். இதுக்கு கலெக்டர் சார் நேரடியா வந்து தீர்வு காணணும்னு என் பேட்டியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.